ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் பேஜ் லேஅவுட் போய்க்கோங்க. பேஜோட சைஸ் வந்து A4 வச்சுக்கோங்க. A4 சைஸ் வச்சுக்கோங்க. ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கோங்க. சைஸுக்கு மார்ஜினுக்கு போயிட்டு கஸ்டம் மார்ஜின் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு டாப்பில் 0.3, பாட்டம் 0.3, லெஃப்ட் 0.3, ரைட் 0.3 வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது பேஜ் கலர் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுக்கு எந்த ஒயிட் பேக்ரவுண்டே பிடிச்சி தான் வச்சுக்கோங்க, இல்லைனா நான் லைட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்குதோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது பிக்சருக்கு போய்ட்டு ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டாக்குமெண்ட்டில் ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்டில் போய்ட்டு ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பிக்சரை க்ராப் பண்ணிக்கிறேன். பாஸ்போர்ட் சைஸுக்கு எப்படி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான பார்டர், உங்களுக்கு எந்த மாதிரி பார்டர் பிடிச்சிருக்கோ பண்ணிக்கிட்டு இப்போது இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து ஃபைலில் போய்ட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டு அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் போய் பார்க்குறேன். இப்போது சேவ் ஆகிடுச்சு பிக்சர். இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் எம்எஸ் வேர்டில் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.